வெறுப்பு பேச்சுக்காக பிரதமர் மோடி மீது குற்ற வழக்கு பதிய கோரி டெல்லி போலீசில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புகார். உச்சநீதிமன்றத்தில் முறையிடவும் திட்டம். ராஜஸ்தான் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடியின் வெறுப்பு பேச்சு குறித்து தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கட்சி புகார். தேர்தலில் போட்டியிட மோடிக்கு தடை விதித்து தகுதி நீக்கம் செய்யவும் வலியுறுத்தல். பிரதமர் பதவிக்கு உரிய கண்ணியத்தை குறைத்தவர் மோடி என இந்தியா கூட்டணி தலைவர்கள் கண்டனம். மோடியின் வெறுப்பு பிரச்சாரம் குறித்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்கவும் கோரிக்கை. மக்களின் கோபத்திற்கு அஞ்சி பிரதமர் மோடி மதவெறியை தூண்டுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம். வெறுப்பும் பாகுபாடுமே மோடி வழங்கும் உண்மையான உத்தரவாதம் என்றும் விமர்சனம். தங்கம் விலை சவரனுக்கு 1160 ரூபாய் குறைவு. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 53,600 ரூபாய்க்கு விற்பனை. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கு. 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸின் மனு தள்ளுபடி. பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். நல்ல மழை பெய்யவும் விவசாயம் செழிக்கவும் பக்தர்கள் வேண்டுதல். கள்ளழகர் மீது தண்ணீரை பீச்சு அடைத்து பக்தர்கள் வழிபாடு. கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு பக்தி பரவசம். மதுரை ராமராயர் மண்டபத்தில் எழுந்தருளினார் கள்ளழகர். அழகர் மீது பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து வழிபாடு. திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி கோலாகலம். அதிகாலை முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். காங்கிரஸ் வேட்பாளர் மனுவை நிராகரித்து சூரத் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிப்பு. சர்வாதிகாரியின் உண்மை முகம் மீண்டும் வெளிப்பட்டு இருக்கிறது என்று ராகுல் காந்தி கண்டனம். கர்நாடகத்தில் இலவச பேருந்து பயணத்தின் மூலமாக கிடைத்த டிக்கெட்டுகளை கொண்டு மாலை செய்த பெண் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு அணிவித்து நன்றி. இன்றைய IPL போட்டியில் சென்னை லக்னோ அணிகள் மோதல். பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை வலுப்படுத்த இரு அணிகளும் தீவிரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.